ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொட்டாவி ஏன் வருது, அது ஒரு தொற்றான்றதை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் புதுசாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொட்டாவி ஏன் வருதுன்றதுக்கான காரணங்களை பார்க்கலாம். முதல்ல ஆக்சிஜன் பற்றாக்குறையினால தான் கொட்டாவி வருதுன்றது ரொம்ப நாளாக சொல்லப்படுதுங்க. ஆனால் இதுக்கு எந்தவித அறிவியல் பூர்வமான விளக்கமோ நிரூபிக்கவும் படலைங்க. ரெண்டாவது, நம்ம மூளை சூடாக சொல்லோ மூளையை குளிர்விக்க தான் கொட்டாவி விடுறோம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதுவும் இன்னும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படலைங்க. மூணாவது ரீசன்ஸ், நம்ம உடல் சோர்வாக இருக்க சொல்லோ இல்லை ஏதாவது விருப்பம் இல்லாமல் நம்ம ஒன்றத்தை செய்ய சொல்லவோ தூக்கம் குறைவாக இருக்க சொல்லவும் நமக்கு கொட்டாவி வருங்க. சரி, இப்போ கொட்டாவி ஒரு தொற்றான்றதை பற்றி பார்க்கலாம். கொட்டாவி ஒரு தொற்றானா? ஆமாம், அது தொற்று தான். அது எப்படி ஏற்படுதுன்னா ரெண்டு விதமாக அதை பிரிக்கலாம். முதல்ல பிசியாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ், சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு ரெண்டை பிரிச்சுக்கலாம். பிசியாலஜிக்கல் ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தூண்டுதல் இல்லாமல் அது ஏற்படாதுங்க. அந்த தூண்டுதல் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யாராவது கொட்டாவியோட சொல்லோ நமக்கு கொட்டாவி வரும். ரெண்டாவது, நான் கான்ஷியஸ் மிமிக்ரி ஆர் காப்பி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாராவது ஒருத்தர் பண்ணுறத நம்மளுடைய கான்ஷியஸ் இல்லாமல் நம்ம ரிப்பீட் பண்ணுவாங்க சில நேரங்களில். இப்போது நம்மளோட யாராவது உட்காந்து பேச சொல்லோ கால் மேலே கால் போட்டாங்கன்னா நம்மளும் கால் மேலே கால் போடுவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கிற மிரர் நியூரான்ஸ் தான் இதை ஏற்படுத்துது. ஸோ அந்த காரணங்கள் தான் நம்ம முன்னாடி யாராவது கொட்டாவி விடும் சொல்லுவோம், நம்மளே அறியாமல் அதை நம்ம கொட்டாவி விடும். சரி, இப்போ சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். யாராவது கொட்டாவி விடுற சவுண்ட் கேட்டால் கூட நம்மளுக்கு கொட்டாவி தோணுங்க. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, மனுஷங்க கொட்டாவி விடுற சவுண்ட் கேட்ட கூட நாயானது கொட்டாவி விடுவோங்க. ரெண்டாவது, இந்த தொற்று பொதுவாக எப்போ ஏற்படும்னா 4-5 வயசுக்கு மேலே தான் ஏற்படும் மனிதர்களுக்கு. ஏன்னா அப்போ தான் நமக்கு மற்றவங்களுடைய எமோஷனல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியே வருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொட்டாவி விடாமல் கொட்டாவி பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.